வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழன் பாரதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோ கேட்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சல் துறையிலேருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சல் துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சு அதோடய அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வர வேண்டிய நேரம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதில் வந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சின்னு சொல்ல, மொத்தம் வந்து ஒரு 5000 மேலே வந்து வேகன்சி வரும். இந்த வேலைக்கு வந்து 12th முடித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஒரு 3 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, போஸ்டல் அசிஸ்டண்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவு பார்த்திங்கன்னா 6ஆம்தேதி வந்துச்சு. இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/12, ஆஃப்லைனில் செலான் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 19/12/2020 வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த 10th குவாலிஃபிகேஷன் வச்சு போன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து கொடுக்கல, அது பார்த்தா அது ஒரு 2 மாதம் கிட்ட கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து செலானில் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 21/12, இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் வந்து தோராயமாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா 12/4/2021 டு 27/4/2021, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் டயர் 1 எக்ஸாம் வந்து இருக்கும். டயர் 2 வந்து எக்ஸாம் வந்து டேட் வந்து சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான போஸ்டிங் இருக்குது. லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஆர் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட், கடைசியாக பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 வகையான போஸ்டிங் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 12th டிப்ளமோ ஆர் என்ன டிகிரி முடித்தவங்க வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். டிஇஓன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 12th வந்து நீங்கள் வந்து மேக்ஸு சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். மற்ற போஸ்டிங் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம். 12th வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து 12th வந்து மேக்ஸும் சயின்ஸும் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். 3 வகையான போஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 3க்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அதில் வந்து நீங்கள் எந்தெந்த வேலை வேணும்னு சொல்லி உங்களோட ப்ரிப்பரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற பொறுத்து தான் வேலை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க கிளியராக வேணுன்னா. சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 5000-20000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசு. ஏஜ் ரிலாக்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா விடோ மற்றும் டிவோர்ஸ்டு உமன் பார்த்திங்கன்னா நார்மல் கேட்டகரி ஓபிசியும் ஜென்ரலும் பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ரீமேரிட் ஆகாமல் இருக்கணும் அவங்க வந்து. அதிலே வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர் பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீ வந்து நெட் பேங்கிங் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் வந்து செலான் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணி நீ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு 100 ரூபா தான் ஃபீஸு. இந்த வேலைக்கு வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தானே கேட்குறீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 இருக்கும். டயர் 1 பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்கும். 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். டயர் 3 பார்த்திங்கன்னா ஸ்கில் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். டயர் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட், ஆப்டிடியூட் மற்றும் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 200 மார்க் வந்து கொஸ்டின் இருக்கும். இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்ததாக வந்து டயர் 2 எக்ஸாம் வந்து வைப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்புனா 0.5 மார்க் வந்து குறையும், 2 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் வந்து குறைஞ்சிடும். எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, சேலம், வேலூர், திருநெல்வேலி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் வந்து இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு 7 இடம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க டயர் 2 எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு 100 மார்க் வந்து பேப்பர் பேனா மோடில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டூரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து 1 ஹவர் வந்து கொடுப்பாங்க. ஒரு நல்ல டைம் தான் சொல்லுவேன் நான் வந்து. டயர் 3 பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீட் ஆஃப் டைப்பிங் வந்து பார்ப்பாங்க. இந்த இதுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்ல, ஓரளவுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருந்தாலே இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள வந்து 8000 டிப்ரெஷன் வந்து அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டயர் 3 டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும்போதுன்னு சொன்னீங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 15000 கீ டிப்ரெஷன் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள அடிக்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கம்ப்யூட்டரில். அது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் 3 டயர் 3ல. உங்களுக்கு வந்து எந்த விதமான சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை.
டயர் த்ரீ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தவிர மற்ற ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமமாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 35 வேர்டு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் கேட்பாங்க, டைப்பிங்கில் வந்து தமிழ் வந்து கேட்க மாட்டாங்க. டயர் த்ரீயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நீங்கள் வந்து 1415 நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பேஜ் நம்பர் பார்த்துக்கலாம். அதில் இருக்கிறத டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி வந்து பேஜ் நம்பர் 17 வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். யார் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு தடவை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும், தப்பாக வந்து பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கேட்பாங்க, 20 KB 50 KB. சைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB 20 KB வந்து இருக்கணும், அப்படின்னா அப்லோட் பண்ண முடியும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்கள் சேனலுடைய சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.